தமிழ்நாட்டில் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி அளித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலலையர் நர்சரி பள்ளிகள் திறப்பு உள்ளிட்ட பல்வேறு தளர்வுகளையும் அறிவித்துள்ளார் கொரோனா தமிழ்நாட்டில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் இருந்து வருகிறது பண்டிகை காலங்களில் தொற்று பரவலை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தவறாமல் பின்பற்றுமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இனி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய கிழமைகள் உட்பட வாரத்தின் அனைத்து நாட்களும் வழிபாட்டு தலங்களை திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ள அனைத்து வகை கடைகள் உணவகங்கள் பேக்கரிகள் இனி இரவு பதினோரு மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அனைத்து டியூஷன் சென்டர்கள் அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம்களும் செயல்படலாம் என அரசு அறிவித்துள்ளது நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து தடுப்பூசி செலுத்திய பணியாளர்களுடன் அனைத்து மழலையர் நர்சரி பள்ளிகள் முழுமையாக செயல்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரைகளுக்கு செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை வரும் ஒன்றாம் தேதி முதல் நீக்கப்பட உள்ளது மாவட்ட நிர்வாகங்கள் மாதாந்திர மக்கள் தொடர்பு முகாம்களை நடத்தவும் தனியார் நிறுவனங்கள் நடத்தும் பொருட்காட்சிகளுக்கு வரும் ஒன்றாம் தேதி முதல் அரசு அனுமதி வழங்கியுள்ளது திருமணம் மற்றும் அதனை சார்ந்த நிகழ்வுகளில் நூறு பேரும் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் ஐம்பது பேரும் கலந்து கொள்ள வரும் ஒன்றாம் தேதி முதல் அரசு அனுமதி வழங்கியுள்ளது திருவிழாக்கள் அரசியல் சமுதாய மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்கு நடைமுறையில் உள்ள தடை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது